Devil's Tail. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, three toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true, and they will for you, for Anna they already have. Hey, Leo, now we did the little solid paper. நான் இதை உடைச்சிட மாட்டேன். ஏன் பயப்படுற? என்னோட பொருட்களை மட்டும் நீ யூஸ் பண்றல, ஏன் உன்னோட கொடுக்க மாட்டேங்க? ஆஷா, இப்படி சண்டைக்காரி மாதிரி சண்டை போறது நிறுத்திட்டு அந்த பெண்ணை அவங்கிட்ட தான் கூட. சண்டை போடுறவங்க சமாதானப்படுத்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் கவிதை எழுதியிருக்காரு. எந்த கவிதையும் ஆஷாவை சமாதானப்படுத்த முடியாது. அப்படின்னா இப்ப இவளை இசைக்கும் வாத்து தான் சமாதானப்படுத்த முடியும். என்னது இசைக்கும் வாத்தா? நீ என்ன உளறிட்டு இருக்க? இது ரொம்ப வேடிக்கையான விஷயம் தான். நீங்க கேட்க விரும்புறீங்களா? இது நல்ல யோசனைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருக்கும் போது யாராலும் இங்க படிக்க முடியாது. சரி, இப்ப நான் கதைய சொல்றேன். இது ராணி இல்லாத ஒரு ராஜவ பத்தின கதை. ஏ ஆனா இரு, நானு கீழே வர. சீக்கிரமா நம்ம சிறைவாசல திறந்து விடு. அரசர் வந்து ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காரு பாரு. உண்மையை சொல்லுங்க மந்திரியாரே, நாம இங்க வர விஷயத்த பத்தி அவருக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டீங்களா என்ன? சத்தியமா சொல்றேன், நினைக்கிறேன் இருக்கீங்க. நல்லா சந்தோஷமா கோஷம் போடுங்க, புரியுதா? அரசர் நீடூடி வாழ்க, அரசர் நீடூடி வாழ்க. உங்களை என் இடத்துக்கு வரவேற்கிற அரசே, உங்களை என்னால ரொம்ப சிறப்பா வரவேற்க முடியல. ஏன்னா நீங்க வர்றது எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. அதனால என்ன மன்னிச்சிடு. நான் தான் எந்த முன்னறிவிப்பும் வேண்டான்னு சொன்னேன். நான் இந்த சிறைச்சாலையை திடீர்னு பார்வையிட விரும்புறேன். எல்லாமே இங்க சரியா தான் இருக்கான்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். குற்றவாளிகளுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதே சமயம் அவங்க மனுஷங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் நீங்க மரியாதையோட செஞ்சு கொடுக்குறீங்களான்னு எனக்கு தெரியணும். இதையெல்லாம் நான் விசாரிக்க விரும்புறேன், அதுவும் இப்பவே. நீங்க சொல்லுங்க பெரியவரே, இந்த சிறைச்சாலை எப்படி இருக்கு? உங்களுக்கு வசதியா இருக்கா, இல்ல உங்களை கொடுமைப்படுத்துறாங்களா சொல்லுங்க. எந்த புகாரும் இல்ல அரசரே, இது ஒரு 5-star ஹோட்டல விட அதிகப்படியான வசதியோட இருக்கு. இங்க எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ரொம்பவே சிறப்பாவே செய்து தராங்க. நீங்க சொல்றது கேக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எதுக்காக இங்க திடீர் பார்வையிட வந்தேன்னா, எல்லாராலையும் எல்லா நாட்டிலயும் எல்லாத்தையும் சரியா வச்சுக்க முடியாது இல்லையா? அதனாலதான் ஒரு சின்ன சந்தேகத்துல வந்தேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. அதற்கிட்டும் நீங்க என்ன குற்றம் செஞ்சுட்டு இந்த சிறைச்சாலைக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பெரியவரே சொல்லுங்க. ஓ, நான் இங்க ஒரு மாசமா இருக்கேன் அரசரே. என்னோட குற்றம் ரொம்பவே மோசமானது. எனக்கு இந்த தண்டனை ரொம்பவே அவசியம் அரசரே. ஓ, நீ என்ன தப்பு பண்ணனு சீக்கிரம் சொல்லு. அரசரை காக்க வைக்காத, புரியுதா? அரசே, நான் ஒரு திருடன். முன்னாடியும் இப்பவும் எப்பவும் நான் ஒரு திருடன் தான். ஏன்னா நாங்க பரம்பரையா அதைத்தான் செய்யறோம். நான் நிறைய இடங்கள்ல திருடி இருக்கேன். ஏன், உங்க அரண்மனையில கூட தான் திருடி இருக்கேன். ஆனாலும் ஒரு தடவை கூட மாட்டினது இல்ல. இந்த முறைதான் முதல் முறையா மாட்டிருக்கேன். ஆனா இவன் பாவம் முதல் முறையா தப்பு பண்ண உடனே மாட்டிக்கிட்டான். அரசரை வணங்கு, வா. நீங்க சொல்றது எல்லாமே தப்பு. நான் ஒண்ணு குற்றவாளி இல்ல, நான் வயலின் வாசிச்சேன். அதனால என்ன நீங்க உள்ள போட்டீங்க? என்ன தளபதி இது? அவ சொல்றத நம்பாதீங்க அரசே. அவனை நாங்க கையும் கழுவமா தான் புடிச்சோம். அவனால இத மறுக்கவே முடியாது. நான் உங்க தரப்பு வாதத்தை கேட்கணும்னு விருப்பப்படுறேன். உங்களால முடிஞ்சத சொல்லுங்க. சொல்றேன் அரசே, என் கதை மார்க்கெட்ல தான் ஆரம்பிச்சது. ஆஹா,
எவ்வளவு நகை பணம், நான் பெரிய பணக்காரனாக போறேன். ஆமா, நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். ஏ பெரியவரே. அப்ப இது எல்லாமே உங்க தப்பு தான் பெரியவரே. நீங்க மாட்டினது மட்டும் இல்லாம இந்த சின்ன பையனையும் மாட்டி விட்டுட்டீங்க. அவன பாருங்க எப்படி அழறான்னு. பாவம்ல, நான் ஒண்ணு ஜெயிலுக்கு வந்ததுக்காக அழுவல அரசே. நான் தப்பு தான் பண்ணேன். அந்த தண்டனை நான் ஏத்துக்கிறேன். எனக்கு கவலை ஒண்ணும் இல்ல. அப்படின்னா நீ எதை நினைச்சு இப்ப அழுதுகிட்டு இருக்க? அவன் வருத்தப்படுறதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க அரசரே. அவனுக்கு காதல் வியாதி, அதான் அழறான். இவன் காதலிக்கிறானா? ஆமா அரசே, என்னோட காதலிய பாக்காம என்னால தூங்கவே முடியல. எனக்கு கவலையா இருக்கு அரசே. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. அவனோட பேர் என்ன? அவ யாரு? அவளோட முதல் பார்வையிலேயே நான் வீண்டுட்டேன் அரசரே. நான் உங்க பொண்ணு இளவரசி ஆஷாவதா காதல் வைக்கிறேன். நீங்க இப்ப எதுக்காக சிரிக்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீங்க மனிதருக்கான மரியாதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்களே சிரிக்கிறீங்களே. சரி சரி, என்ன மன்னிச்சிரு. நான் அப்படி சிரிச்சிருக்க கூடாதுதான், தப்புதான். இப்ப உன் காதலோட ஆழத்தை நிரூபிக்க நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன சொல்ற? இப்ப உன் தலைவிதி உன் கையில தான் இருக்கு. அந்த கதவை கொஞ்சம் திறந்து விடுங்க, அவன் வெளியில வரட்டும் சீக்கிரம். அப்புறம் நீ என் பொண்ண காதலிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னும் ஒரே வாரத்துல என் பொண்ணு உன்ன காதலிக்கிறத நீ அவ வாயால சொல்ல வைக்கணும். இதுதான் உன்னுடைய வேலை. இதுல நீ ஜெயிச்சிட்டனா உனக்கு விடுதலை கொடுத்து என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். அது மட்டும் இல்ல, உனக்கு என் மருமகளுக்கான உரிமையும் கிடைக்கும். மறந்துடாத. என்ன ஆனா நீ இதுல தோத்துட்டாலோ இல்ல என் பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்காம போயிட்டாலோ உன் வாழ்நாள் பூராவும் நீ அடிமையா என்னோட தங்க சுரங்கத்துல வேலை செய்யணும். எப்படி, புரியுதா? வேண்டாம், தங்க சுரங்கத்துல வேலை பாக்குறத விட இந்த ஜெயிலே இருந்துடலாம். அதுக்கு ஒத்துக்காத. உனக்கு இப்ப ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு விடுதலை, இல்ல மரண தண்டனை. என் ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறியா இல்ல உன் தாத்தாவோட இதே இடத்துலயே உன் வாழ்க்கையே வாழ போறியா? சொல்லு குட்டி பையா, என்ன சொல்ற? என்னோட காதல் உண்மையானது, அதனால நான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். உன் மூளை ஏதாவது அடகு கடையில அடமானம் வச்சிட்டியா? உன்ன மாதிரி ஒரு ஏழையே இளவரசி ஒரு காலமும் கணவரா ஏத்துக்க மாட்டாங்க. என்னோட இன்னொரு கண்டிஷனும் நான் உங்ககிட்ட சொல்றேன், அதை நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு, ஏத்துக்க முடியுதான்னு பாக்கலாம். எனக்கு ஒரு வயலன் வேணும். என்ன அரெஸ்ட் பண்ணும் போது என்னோட வயலன் உடஞ்சிச்சு. ஒரு வயலன் என்ன, 1000 தர? ஆனா அது எப்படி என் பொண்ண உன்ன காதலிக்கு வைக்கிதுன்னு பாக்க தானே போறேன். நீ மத்தவங்க மாதிரி என்கிட்ட தோத்து போயிட்ட. முதல்ல நீ வெளியே கிளம்பு. இளவரசி, இளவரசி, நான் உங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் கொண்டு வந்திருக்கேன். என்ன தகவல் கொண்டு வந்திருக்கீங்க? அது என்ன நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். அவர் உங்களுக்காக ஒரு மாப்பிள்ள பாத்திருக்காரா? அவர் நம்ம ஊரா? ஆமா. அப்ப அவ எங்க அப்பா மாதிரியும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் மாதிரியும் முட்டாளத்தான் இருப்பான். எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்றதுக்கு பதில ஆப்பிளே சாப்பிடலான்னு. இந்த இடத்துலதான் நான் என்னோட காதலிய முதல் முதலா சந்திச்சேன். ஓ என் காதலியே, உனக்கு என்ன புடிச்சிருக்குன்னா இங்க இருந்து மழை கொட்டும். ஓ என்னது, திருடனா? எங்க அப்பா எனக்கு திருடனா கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா? www.teamworldchannel.com. இந்த பக்கம் பாரு. நீங்க யாரு? நீங்க என்கிட்ட பேச விரும்புறீங்களா? நீ தானே நம்ம அரசரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற. அது எப்படி உங்களுக்கு தெரியும்?
இந்த விஷயத்தை ராஜா சீக்கிரட்டா வெச்சு பாருதானே என்கிட்ட சொன்னாரு. அது நீ நம்பிட்டியா? அரசர் அத தன் மகள் கிட்ட சொல்லிருப்பாரு. இளவரசி சத்தம் போறது உனக்கு கேக்கல? நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் உன்னோட தாத்தா. உனக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கேன். தாத்தா நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டீங்களா? நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவ இல்ல. மந்திரி கிட்ட பேசி சில தங்க காசுகளை இனமா கொடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரமா வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நமக்கு ஒரு வாரம் தான் விடுதலைக்கான கெடு இருக்கு. அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சது. இந்த வார்த்தை உன்னை இளவரசியோட அறைக்கே கூட்டிட்டு போகும். அதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு. இந்த வார்த்தை வச்சு நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா தாத்தா? நான் சொல்ற மாதிரி செய், அப்புறம் பாரு நீயே பொன் மூட்டை இடுற வார்த்தா மாறிடுவ. இவ எப்படி பிடிவாதக்காரியா வளர்ந்தான்னு எனக்கு தெரியல மந்திரியாரே. எனக்கு இந்த கோபமும் பிடிவாதமும் கிடையாது. அவங்க அம்மாவுக்கும் அப்படிதான். ஒருவேளை நான் தான் சரியா வளர்க்கலையோ? உங்களை ஏன் நீங்களே குறைவா எடை போடுறீங்க அரசே? கல்யாணம் ஆனா அவங்களே அமைதி ஆயிடுவாங்க. நீங்க வேணா பாருங்க. எனக்கு இப்பவே அந்த வாத்து வேணும். எனக்கு அது வாங்கி கொடுங்க, சீக்கிரம் போ. இழு, இன்னும் நல்லா இழு, மறுபடியும் இழு, அப்படித்தான் அப்படிதான் உனக்கும். சீக்கிரமா தூங்கு. எனக்கு என்ன தருவ? உனக்கு வேணா ஒரு வாத்து படம் வரைஞ்சி தரேன் இந்த ஸ்கெட்சை வச்சு.